கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த வேதாமத்திலிருந்து அனுதினமும் நாம் வேதத்தை தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசனம் எழுத புஸ்தகம் 57 17-19 ஆகிய வசனங்கள். நான் அவர்களை பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடுங்கோபமாயிருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமயமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேத பகுதியை நாம் தியானிப்போம். நான் அவர்களை பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமக்குள்ளே பொருளாசை இருக்கும்போது அது விக்கிரகத்துக்கு ஒப்பிடப்பட்டு எழுதியிருக்கிறது. நமக்குள்ளே பொருளாசை இருக்கக்கூடாது. நமக்குள்ளே பொருளாசை இருக்கும்போது பரிசுத்த வேதாகமத்தின்படி நாம் பார்க்கும்போது நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் அவர்களை அடித்தேன். நம்முடைய தேவன் அடிப்பாரா? ஒரு காரியத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் அவர் அப்பா பிதா என்று அழைக்கிறோம். அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார் என்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். நம்மை நேசிக்கும் போது நாம் தவறு செய்யும் போது அவர் நம்மை சிட்சிக்கிறார். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன். இன்றும் கூட நிறைய குடும்பத்துக்குள்ளே ஒரு செல்போன் வைத்திருப்பார்கள், எனக்கு இன்னொரு செல்போன் வேணும்பார்கள். இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு வீட்டில் ஒரு வண்டி இருந்துச்சுன்னா எனக்கு இன்னொரு வண்டி வேணும்பார்கள். ஒரு சொந்த வீடு இருந்துச்சுன்னா இன்னொரு வீடு வேணும்பார்கள். அதே போல நகை. இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த 2021 அநேக குடும்பத்துக்குள்ளே தவறான ஆசைகள், தவறான தொடர்புகள், எத்தனையோ காரியங்கள். உலகத்துக்குள்ளே வேறே பொருள் மேல் ஆசைப்படுவார்கள், வேறே காரியங்கள் மேல் ஆசைப்படுவார்கள், தனக்குள்ள பொருள் மேல ஆசைப்பட மாட்டார்கள். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன் என்கிறார். மற்ற பொருள்கள் மேல நாம் ஆசைப்படும் போது அது அக்கிரமம் என்கிறார். அக்கிரமத்து நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன். நமக்கு இல்லாத மற்ற பொருள்களை நாம் ஆசைப்படும் போது அதுக்கு பேர் அக்கிரமம் என்கிறார். அப்படி அக்கிரமமான நாம் காரியத்தில் ஈடுபடும் போது அவர் கடுங்கோபமாகி நம்மளை அடித்தேன் என்கிறார். நான் மறைந்து கடுங்கோபமாய் இருந்தேன். நாம் பொருளாசையில் இருக்கும்போது நான் மறைந்து கடுங்கோபமாய் இருக்கிறேன் என்கிறார். அது மாத்திரமல்ல, தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்கள். ஒரு மனிதனுக்குள்ளே பொருளாசை வந்துவிட்டால் அவனுடைய மனம் வேறே பக்கம் போய்விடும். இன்று நிறைய குடும்பத்துக்குள்ளே பணத்துக்கு மேலே ஒரு ஆசை, பண ஆசைம்பார்கள். அந்த பணத்து மேல் ஆசை இருக்கும்போது தேவன் மேலே உள்ள வச்ச நம்பிக்கை குறைந்துவிடும். இப்படி நிறைய குடும்பத்தில் இருக்காங்க. ஒரு பொருள் மேல் ஆசைப்படும் போது நமக்கு நிறைய பணம் தேவைப்படும், அதற்காக பண ஆசைப்படுவார்கள். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. ஹாலேலூயா. இப்படி மனம் போன போக்கிலே நாம் நடக்கும்போது நம்முடைய தேவனுக்கு கோபம் வந்து நம்மளை அடிக்கிறார். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர் நம் வழிகளை பார்க்கிறார்.
நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார். நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு பொருளாசை இருந்தால் கூட விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிடப்பட்டு எழுதியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த காரியத்திலே எவ்வளவு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம், அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். கொரோனா காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளம் தேவனோடு இருக்கிறதா அல்லது உலகத்துக்குள்ள பொருள் மேல இருக்கிறதா? நிறைய குடும்பத்துக்குள்ளே வீட்டில் உள்ள பொருள் மேல அவ்வளோ ஆசைப்படுவார்கள். நிறைய குடும்பத்தில் உண்டு பொருளாசை. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர் நம்மளை குணமாக்க வேண்டும் என்றால் நம்முடைய வழிகளை அவர் பார்ப்பார், அவர்களை நடத்தி அவர் நம்மளை நல்ல வழியில நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாமோ எப்படி நடக்கிறோம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்கிறார். ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார், நான் அவர்களை அடித்தது உண்மைதான், ஆனாலும் திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் செய்வேன். யாரெல்லாம் துக்கப்பட்டு கொண்டிருக்காங்களோ அவர்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்கிறார். ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்தில் துக்கம்தான் சொல்லிக்கொண்டே போகலாம். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரையே ஒரே துக்கம் துக்கம் துக்கம், உள்ளத்துக்குள்ளே ஒரே வேதனையாக இருக்கும். திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்கிறார். இந்த நாளிலே ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார், ஆறுதல் அளிப்பேன். யாருக்கு? துக்கப்படுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்றும் கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடியுமா சொல்கிறார், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலே எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே அவர் விடுதலை தர வேண்டும். நிறைய குடும்பத்திலே கொரோனா வைரஸிலே பாதிக்கப்பட்டு நிறைய குடும்பத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் நினைத்துக்கொள்வோம் கொரோனா வைரஸ் என்று. பரிசுத்த வேதாந்தத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர் நமக்கு தண்டனை கொடுக்கிறார், அடிக்கிறார். அதே நேரத்தில் நமக்குள்ளே துக்கம் காணப்படும் போது அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறார். மறுபடியுமாக அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை அல்ல. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்திலே குணமாக்க வேண்டும் என்று உங்களை நீங்கள் என்னை நான் நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாம் தாழ்த்தி அவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்கு குணமாக்க அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். நிறைய குடும்பத்தில் கொரோனால பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்க, நாம் எல்லாரும் இந்த நாளிலே இணைந்து ஜெபிப்போம். நிறைய குடும்பத்துக்குள்ளே பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்க தெரியாதவர்கள் இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்தி கொண்டிருங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பின் அபிஷேகம் இறங்கி வரும். உங்கள் வீட்டில் எல்லா தேவையும் சந்திக்கப்படும். இந்த நாளிலே கொரோனாவில் உள்ள அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க, அந்த எல்லா காரியத்துக்கும் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஜெபிப்போமா? என்னோடு இணைந்து ஜெபிங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவகுமாரனாக வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் இந்த புதிய நாளிலே உம்முடைய பாதபடியிலே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய பதவியில் சாஷ்டாகம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உம்முடைய பதவியிலே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைகள் எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. எங்களுடைய அக்கிரமங்களுக்கு நிமித்தமாக அப்பா நீங்கள் காயப்பட்டீங்க, உங்களை அப்பா எங்களுக்கு ஜீவ பலியாக தந்தீங்களே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. எங்களுக்காக சிந்தப்பட்ட குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அப்பா உம்முடைய இரத்தத்தினாலே அப்பா நாங்கள் மீட்கப்பட்ட ஜனமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்ட ஜனமாக இருக்க வேண்டும் ராஜா. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய அப்பா எங்களுக்காக ஜீவ பலியானீங்களே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. அப்பா அந்த நாளிலே எங்களோட வாழ்க்கையிலே எந்த காரியத்திலே எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த காரியத்துக்காக
ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த காரியத்திலே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க விடுதலை தர வேண்டும் ராஜா. லாஹாரா தூனி மாரா கரஷா பாபா கரது லபாது நமால ஹந்து ரபலா ரஷால பாபா கரது லிபா காபா தூனி மாரா ஹரது லபர ஷல பாபா லஹரது நமல ஹரது ரீ கௌஷல பாபா கபுது பெக்கேது நரிபால ஹரது. அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கா ஸ்தோதரம் ராஜா. அநேக குடும்பத்துக்குள்ளே கொரோனா பாதிக்கப்பட்டு ஜெபித்துருவாங்க. அந்த எல்லா குடும்பத்துக்கும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சுகம் தரவேன் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலும் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலும் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலும் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எந்த குடும்பத்திலே கொரோனால பாதிக்கப்பட்டு ஜெபித்துருவாங்களோ அந்த குடும்பத்தில் இந்த நாளில் அதிகால வேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுகம் உண்டாகட்டும். உம்முடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய வசனத்தை அனுப்பி அப்பா நீங்கள் குணமாக்குறீங்களே அப்பா, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. எங்களுடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து எங்களை குணமாக்குறவரே நன்றி ராஜா. உம்முடைய பதவியில் எங்களை தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த அதிகாலை வேளையில் எந்த குடும்பத்திலே இணைந்து ஜெபித்து கொண்டாலும் அந்த எல்லா குடும்பத்துக்கும் ஸ்தோதரம் ராஜா. அந்த குடும்பத்தில் எல்லா உபத்திரத்தையெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க ராஜா. எந்த குடும்பத்தில் அப்பா கொரோனா நிமித்தமாக ஜெபித்து கொண்டாலோ அப்பா, அந்த குடும்பத்தில் என் இயேசு கிறிஸ்து ராஜா மனமிறங்கி வரவேண்டு ராஜா. அந்த வீட்டில் சுகம் தரவேண்டு ராஜா. அந்த வீட்டில் எல்லா பலவீனமும் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க ராஜா. எந்த குடும்பத்தில் ஆஸ்பத்திரிலேருந்து ஜெபித்து கொண்டாலோ அந்த குடும்பத்தில் என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா கரத்தை நீட்டி சுகமாக்குங்க ராஜா. அந்த இடத்துக்குள்ள அப்பா பாதுகாப்பின் அபிஷேகம் வரட்டும். எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் பொறுப்படுத்துவோங்க. உம்முடைய பதவியில் எங்களை தாழ்த்தர்ப்பணிக்கிறோம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அதிகால வேளையிலே உம்முடைய பதவியிலே கண்வெளிக்க அப்பா கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. அப்பா கூடா கூடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த புதிய நாளை காண செய்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க ராஜா. உம்முடைய கிருபைகளை எங்களை தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். புதிய நாள் உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க ராஜா. அதிகால வெளியில் உங்களுடைய பிரசன்னத்தினால அப்பா நிரப்புங்க அப்பா. எந்த குடும்பத்துக்குள்ளே கண்டடைத்தக்க சமயத்திலே நான் என் தேவனை தேட வேண்டும் என்று ஆராதித்து கொண்டாலோ அந்த குடும்பத்துக்குள்ளே விசேஷமான நாளில் அப்பா நீங்கள் தரிசனமாக வெளிப்படுவேன் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. லதுனி மாரா சந்தன மல கரது ரிவால பல ஹரது லபல ஹரதுனா லதுனி ஷெலை கேது இஷா கபூது பெக்கேது ரிவால ரீஹா லதுனி மா கபூது லபல ஹரது லதுனி மாரா ஷல பல ஹரது நமல ஹரது. தகப்பனே நன்றி ராஜா, தகப்பனே நன்றி ராஜா. இயேசு ராஜாவுமக்கு நன்றி. எந்தெந்த குடும்பத்திலே இணைந்து ஜெபித்துனாலோ அந்த எல்லா குடும்பமும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்துங்க. இந்த புதிய நாளிலே அப்பா துதியின் அபிஷேகத்தில் நிரப்புங்க ராஜா. ஜப அபிஷேகத்தில் நிரப்புங்க ராஜா. மன்றாட்டின் அபிஷேகத்தில் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக தேசத்துக்காக திறப்பில் நிற்கும் ராஜா. ஜப அபிஷேகத்தில் நிரப்புங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த சூழ்நிலையிலேருந்து ஜெபித்துக்கணாலோ அந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றி அவங்களோட சிந்தனை இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே இணைக்கப்பட்ட ராஜா. அவங்களோட இருதயம் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே இணைக்கப்பட்ட ராஜா. தலையிலேருந்து உச்சங்கள் வரை எல்லாவையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே இணைக்கப்பட்ட ராஜா. இந்த புதிய நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய பதவிகளை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தில் நிரப்புங்க ராஜா. விசேஷம் அந்த புதிய நாளிலே இச்சையை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தில் நிரப்புங்க ராஜா. வானமண்டல எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகட்டும் ராஜா. இந்த அதிகாலை வேளையிலே ஜெபிக்க தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா பொல்லாத கிரியெல்லாம் எரிக்கப்படும் ராஜா. விசேஷம் அந்த அதிகாலை வேளையிலே எந்த குடும்பத்திலே எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபித்துனாலோ அந்த வீட்டோட எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். இந்த நாளிலே பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்பி சொன்ன வசனத்தின்படி இந்த நாளிலே இந்த அதிகால வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் அக்னியை போடுங்க ராஜா. எழுப்புதல் அக்னியை போடுங்க ராஜா. லா பா கா து நீ மா கா ரா பா ஷா கா து ரி பா கா து ரா பா லா லா து லா பா லா பா து ரா பு ஷந்த நம லா கா து ரி ரி பா கா து ரா பா லா. இறங்கட்டுமா பாப்பா, உங்களுடைய அக்னினால நிரப்புங்க ராஜா. உங்களுடைய அக்னினால நிரப்புங்க ராஜா. உங்களுடைய அக்னினால நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகத்தில் நிரப்புங்க ராஜா. அன்பின் அபிஷேகத்தில் நிரப்புங்க ராஜா. பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க ராஜா. ஞான வரங்களால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க ராஜா. இந்த புதிய நாளில் ஒவ்வொரு குடும்பத்தில் பாத்திரம் நிரம்பி வெளியேற்றும் ராஜா. எந்த வீட்டுக்குள்ள தரித்திரம் காணப்படுகிறதோ அந்த தரித்திரத்தை கொண்டு எல்லா பொல்லாத கிரிகளெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா பொல்லாத கிரிகளெல்லாம் எரிக்கப்படும் ராஜா. இந்த புதிய நாளே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீ ஆசீர்வதி தர வேண்டும். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்திலும் சோதரும் ராஜா. யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ
அவங்களோட கையின் கையில் ஆசீர்வதி ராஜா. யாரெல்லாம் வியாபாரத்துக்கு போகிறாங்களோ அவங்களோட வியாபார ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும். இந்த நாளுக்குள்ளே எல்லா காரியத்துக்கும் சோதரம் ராஜா, உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. லா து கா மா ரா ஷா கா து நீ மா கா து ரா பா லா, எல்லா குடும்பமும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்கள் பாதுகாத்துருங்க ராஜா. இந்த நாளுக்குள்ளே எல்லா காரியத்துக்கும் சோதரம் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் ஜெபித்துனாலோ அந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகட்டும். எந்த வீட்டுக்குள்ளே கொரோனானால பாதிக்கப்பட்டு ஜெபித்துனாலோ அந்த வீட்டுள்ள எல்லா காரியமும் மாற்றுங்க ராஜா. அந்த வீட்டுல எல்லா தேவையும் சந்திங்க ராஜா. எந்த குடும்பத்தில் கடன் மத்தியிலே உபத்திரத்து மத்தியிலே ஜெபித்துனாலோ அந்த வீட்டுள்ள கடன் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க ராஜா. எந்த வீட்டுக்குள்ளே பிரிந்து போன சூழ்நிலையிலேருந்து ஜெபித்துனாலோ அந்த வீட்டுள்ள எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரம் ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தினால வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்துங்க. உம்முடைய பாதபடியிலே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரம். எந்த குடும்பத்திலே கற்பத்தின் கணிக்காக ஜெபித்துனாலோ அந்த குடும்பம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. எந்த குடும்பத்துக்குள்ளே திருமணத்துக்கு ஆயத்தமாக கொண்டுனாலோ அந்த குடும்பத்துக்கு சோதரம். அந்த குடும்பத்தில் ஏற்ற வாசலை திறந்து விடுங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரம் ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தினால் வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்கள் பாதுகாத்துங்க. எந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தின் நிமித்தமாக ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்து சரீரத்தில் எல்லா பலவீனமும் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சுகம் தருவேன் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எந்த நாட்டுக்குள்ளேருந்து எந்த இடத்துலேருந்து ஜெபித்துனாலோ அந்த இடத்துல என் இயேசு கிறிஸ்து ராஜானோட வல்லமை இறங்கி வரட்டும் ராஜா. அந்த இடத்துக்குள்ளே பாதுகாப்பின் அபிஷேகம் இறங்கி வரட்டும் ராஜா. அந்த வீட்டுக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் வெளிப்பட வேண்டும். அப்பா எந்த இடத்துலேருந்து ஜெபித்துனாலோ அந்த இடத்துல ஒரு பிரசன்னம் இறங்கி வரட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே அந்த இடத்துல அப்பா எல்லாம் வேலை இறங்கி வரட்டும் ராஜா. அந்த இடத்துக்குள்ள தேவ மகிமை இறங்கி வரட்டும் ராஜா. அந்த இடத்துல தேவனுடைய அக்னி இறங்கி வரட்டும் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கள் கூட இருக்க வேண்டும். உம்முடைய பாதபடியிலே எங்களை சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்கள் இருதய மனக்கண்களை திறங்க ராஜா. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர வேண்டும் ராஜா. தேவனுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். சுயம் சாகட்டும், நான்கு வார்த்தை சாகட்டும், ஜென்ம சித்தம் சாகட்டும். அப்பா விசேஷமாக சத்திய ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்படிய எங்களை நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் சோதரம். நீங்கள் எங்கள் கூட இருக்க வேண்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய பதவியில் சாஸ்திரமாக அர்ப்பணிக்கிறோம். மீதான வேலை நீங்கள் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, அநேக குடும்பங்கள் இந்த யூடியூப் மூலியமாக இணைந்திருக்கிறீர்கள். அதிகாலைகளிலே ஜெபித்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் இந்த யூடியூப்பை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலியமாக நீங்களும் இந்த யூடியூப் மூலியமாக இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நாங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் 9442504351 என்ற நம்பரில் நேரடியாக எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.